मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं। आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेष्वक्रममाक्रमणम्, त्यजत परेष्वक्रममाक्रमणम्। मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, जननी पृथ्वी कामदुघास्ते, जननी पृथ्वी कामदुघास्ते, जनको देवः सकलदयाळुः, जनको देवः सकलदयाळुः। दाम्यतदत्त दयद्वं जनतां, दाम्यतदत्त दयद्वं जनतां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां। திரிவாசரணம் மைத்ரீம் பஜத, பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத். பிரிவாசரணம். வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாச்சரணம். பிரிவா சுப்பிரபாதம். பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசு நிமீலிதாக்ஷம், லோகத்ரியா மாசு விநித்ரமேனம், லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம், சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம். ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம், பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம், ஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம். பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ, த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்ரபாதம் ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் காவேரி வாரி கிருதமஞ்சனபூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மாம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் பக்தாஸ்ச தே விஹித கர்மசயா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமககரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் பூத்யாசி தேன வபுஷா புவி சைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹோ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம் தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம் ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம் பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம் இத்யஷ்டகம் சுபகரம் கலிகல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்
स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादम् शंकरं लोकशंकरं हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராத ஸ்மராமி பவதீய முகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் प्रातस्मरामि भवदीयमुकारविन्दम् मन्दस्मितं च जनितापहरं जनानां सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि
करावलंबम् कांची मठेश मम देहि करावलंबम् कांची मठेश मम देहि करावलंबम् कांची मठेश मम देहि करावलंबम् मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीनाः मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीनाः प्रातः स्मरामि गजराजगतिं तवेदम् कांची मठेश मम देहि करावलंबम् प्रातः स्मरामि गजराजगतिं तवेदम् कांची मठेश मम देहि करावलंबम् 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 दक्षेण दण्डमवलम्ब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् दक्षेण दण्डमवलम्ब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् रक्ताम्बरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् रक्ताम्बरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् 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 विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा प्रातः स्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् प्रातः स्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् 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 प्रातः स्मरामि भवदीय पदारविन्दम्
यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि प्रातस्मरामि भवदीय पदारविन्दम् यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् பெரிவா சரணம். பெரிவா வானொலி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த கொரோனாங்கிற ஒரு பெரும் தொற்று உலகத்தில் பலவிதத்தில் தொந்தரவு பண்ணிட்டு
ஜனங்களுக்கு பலவிதத்தில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு. இந்த கொரோனாவை வெற்றி கொண்டு இந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் போய் நாம் சகஜ நிலையில சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பகவான பிரார்த்தனை பண்ணி ஆண்டவனோட அருளால தான் இதை நாம சாதிக்க முடியும். அதுக்காக பல ஆச்சாரியெல்லாம் பல விதத்துல நமக்கு பாராயணத்துக்கு பல விஷயங்களை உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம ஆதித்ய ஹிருதயம் அதை பாராயணம் பண்ண போறா. அதை நாம கேட்டு நாமளும் பாராயணம் பண்ணி சூரியனோட அருள்னால நாம ஆரோக்கியத்தை அடையலாம். காரணம் சாஸ்திரம் சொல்றது ஆரோக்கியம் வேணும்னா பாஸ்கரனான சூரியனால தான் அருளால தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நமக்கு இந்த வியாதி எல்லாம் பெருந்தொற்றெல்லாம் போய் ஆரோக்கியம் ஏற்பட சூரிய நாராயணமூர்த்தியை இந்த ஆதித்ய ஹிருதயத்தினால வழிபடலாம். இந்த ஆதித்ய ஹிருதயம் ராமாயணத்தில் அகஸ்திய மகரிஷி ராமருக்கு உபதேசம் பண்ணது. அதாவது ராவணனை ஜெயிச்சு வீரராகவனா விஜயராகவனா வரணும் அப்படிங்கிறதுக்காக அகஸ்தியர் உபதேசம் பண்ணது. அப்படின்னா எவ்வளவு வெற்றிக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படி உயர்ந்ததான அந்த ஆதித்ய ஹிருதயத்தை பெங்களூர் பசவங்குடியில ஸ்ரீ சத்குரு வேத பாடசாலை அப்படின்னு வச்சுட்டு பல இளைஞர்களுக்கும் இன்னும் உத்தியோகத்துக்கு போறவா பல பேருக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்துருக்கார் பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்ல அவர்களோட மாணவர்கள்லாம் அந்த திருப்பி சொல்றாப்புல இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நமக்கு அவா நமது பெரியவா வானொலிக்காக கொடுத்துருக்கா. அவளுக்கு நன்றியை தெரிவித்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இது ஒலிபரப்பப்படும். இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நீங்க கேட்கறதையே நீங்களும் திருப்பி சொல்றாப்புல தான் அது இருக்கு. அதை சொன்னேன்னா சூரியனோட அருணால நாம இந்த கொரோனாங்கிற பெருந்தொற்றிலேருந்து மீண்டு நாம ஆரோக்கியத்தோட ஆயுசோட சௌக்கியமா இருக்கலாம்னு உங்க எல்லோரையும் கேட்டுக்கிறோம். எல்லோரும் அவசியம் கேட்டு பயனடையணும். மற்றவர்களையும் கேட்க முடியுமா நீங்க சொல்லணும். அதே போல இதை தொடர்ந்து வரும் வாரங்களில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இது மாதிரி முக்கியமான ஸ்லோகங்கள் பல ஆச்சாரியர்களெல்லாம் சொன்னதை நமக்கு வழங்கறதுக்கு இருக்கா. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் வரும். அதை எல்லோரும் கேட்டு திருப்பி பாராயணம் பண்ணி பலனடைய முடியுமா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்ம தேவதாப்யோ நமஹ. அத ஸ்ரீ ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம். அஸ்ய ஸ்ரீ ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ர மஹாமந்த்ரஸ்ய. அஸ்ய ஸ்ரீ ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ர மஹாமந்த்ரஸ்ய. அஸ்ய ஸ்ரீ ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ர மஹாமந்த்ரஸ்ய. ஸ்ரீமத் அகஸ்த்யோ பகவான் ரிஷிஹ. ஸ்ரீமதகஸ்த்யோ பகவான் ரிஷிஹ. ஆதித்ய மண்டலாந்தர்கத ஸ்ரீ பரப்ரஹ்மா தேவதா. ஆதித்ய மண்டலாந்தர்கத ஸ்ரீ பரப்ரஹ்மா தேவதா. ஆதித்ய மண்டலாந்தர்கத ஸ்ரீ பரப்ரஹ்மா தேவதா. அனுஷ்டுப் சந்தஹ. அனுஷ்டுப் சந்தஹ. அனுஷ்டுப் சந்தஹ. நிரஸ்தாசேஷ விக்னதயா ப்ரஹ்ம வித்யா சித்தௌ ச சர்வத்ர ஜய சித்தௌ ச பாராயணே விநியோகஹ. நிரஸ்தாசேஷ விக்னதயா ப்ரஹ்ம வித்யா சித்தௌ ச சர்வத்ர ஜய சித்தௌ ச பாராயணே விநியோகஹ. நிரஸ்தாசேஷ விக்னதயா ப்ரஹ்ம வித்யா சித்தௌ ச
सर्वत्र जय सिद्धौ च पारायणे विनियोगः ध्यानम् ओम जपाकुसुम संकाशंकाश्यपेयम् महाद्युतिम् जपाकुसुम संकाश्यपेयम् महाद्युतिम् जपाकुसुम संकाश्यपेयम् महाद्युतिम् तबोरिम् सर्वपापघ्नम् प्रणतोऽस्मि दिवाकरम् तमोरिम् सर्वपापघ्नम् प्रणतोऽस्मि दिवाकरम् तमोरिम् सर्वपापघ्नम् प्रणतोऽस्मि दिवाकरम् ॐ ततो युद्धपरिश्रान्तम् समरे चिन्तया स्थितम् ॐ ततो युद्धपरिश्रान्तम् समरे चिन्तया स्थितम् ततो युद्धपरिश्रान्तम् समरे चिन्तया स्थितम् रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितम् रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितम् रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितम् दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् उपागम्याब्रवीद्राममगस्त्यो भगवान् ऋषिः उपागम्याब्रवीद्राममगस्त्यो भगवान् ऋषिः उपागम्याब्रवीद्राममगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणु गुह्यम् सनातनम् राम राम महाबाहो शृणु गुह्यम् सनातनम् राम राम महाबाहो शृणु गुह्यम् सनातनम् येन सर्वानरीन् वत्स समरे विजयिष्यसि येन सर्वानरीन् वत्स समरे विजयिष्यसि येन सर्वानरीन् वत्स समरे विजयिष्यसि आदित्यहृदयम् पुण्यम् सर्वशत्रुविनाशनम् आदित्यहृदयम् पुण्यम् सर्वशत्रुविनाशनम् आदित्यहृदयम् पुण्यम् सर्वशत्रुविनाशनम् जयावहम् जपेन्नित्यमक्षय्यम् परमम् शिवम् जयावहम् जपेन्नित्यमक्षय्यम् परमम् शिवम् जयावहम् जपेन्नित्यमक्षय्यम् परमम् शिवम् सर्वमङ्गलमाङ्गल्यम् सर्वपापप्रणाशनम् सर्वमङ्गलमाङ्गल्यम् सर्वपापप्रणाशनम् सर्वमङ्गलमाङ्गल्यम् सर्वपापप्रणाशनम् चिन्ताशोकप्रशमनमायुर्वर्धनमुत्तमम् 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 रश्मिमन्तम् समुद्यन्तम् देवासुरनमस्कृतम् रश्मिमन्तम् समुद्यन्तम् देवासुरनमस्कृतम् रश्मिमन्तम् समुद्यन्तम् देवासुरनमस्कृतम् पूजयस्व विवस्वन्तम् भास्करम् भुवनेश्वरम् पूजयस्व विवस्वन्तम् भास्करम् भुवनेश्वरम्
पूजयस्व विवस्वन्तं भास्करं भुवनेश्वरम्। ॐ सर्वदेवात्मको ह्येष तेजस्वी रश्मिभावनः। ॐ सर्वदेवात्मको ह्येष तेजस्वी रश्मिभावनः। सर्वदेवात्मको ह्येष तेजस्वी रश्मिभावनः। येष देवासुरगणाल्लोकान् पातिगभस्तिभिः। येष देवासुरगणाल्लोकान् पातिगभस्तिभिः। येष देवासुरगणाल्लोकान् पातिगभस्तिभिः। एष ब्रह्मा च विष्णुश्च शिवस्कन्दः प्रजापतिः। एष ब्रह्मा च विष्णुश्च शिवस्कन्दः प्रजापतिः। एष ब्रह्मा च विष्णुश्च शिवस्कन्दः प्रजापतिः। महेन्द्रो धनदः कालो यमः सोमो ह्यपाम्पतिः। महेन्द्रो धनदः कालो यमः सोमो ह्यपाम्पतिः। महेन्द्रो धनदः कालो यमः सोमो ह्यपाम्पतिः। पितरो वसवः साध्या ह्यश्विनौ मरुतो मनुः। पितरो वसवः साध्या ह्यश्विनौ मरुतो मनुः। पितरो वसवः साध्या ह्यश्विनौ मरुतो मनुः। वायुर्वह्निः प्रजा प्राणऋतुकर्ता प्रभाकरः। वायुर्वह्निः प्रजा प्राणऋतुकर्ता प्रभाकरः। वायुर्वह्निः प्रजा प्राणऋतुकर्ता प्रभाकरः। आदित्यः सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान्। आदित्यः सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान्। आदित्यः सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान्। सुवर्णसदृशो भानुः स्वर्णरेता दिवाकरः। सुवर्णसदृशो भानुः स्वर्णरेता दिवाकरः। सुवर्णसदृशो भानुः स्वर्णरेता दिवाकरः। हरिदश्वः सहस्रार्चिः सप्त सप्तिर्मरीचिमान्। हरिदश्वः सहस्रार्चिः सप्त सप्तिर्मरीचिमान्। हरिदश्वः सहस्रार्चिः सप्त सप्तिर्मरीचिमान्। तिमिरोन्मथनः शम्भुस्त्वष्टा मार्ताण्ड अंशुमान्। तिमिरोन्मथनः शम्भुस्त्वष्टा मार्ताण्ड अंशुमान्। तिमिरोन्मथनः शम्भुस्त्वष्टा मार्ताण्ड अंशुमान्। हिरण्यगर्भः शिशिरस्तपनो भास्करो रविः। हिरण्यगर्भः शिशिरस्तपनो भास्करो रविः। हिरण्यगर्भः शिशिरस्तपनो भास्करो रविः। अग्निगर्भोदितेः पुत्रः शङ्खः शिशिरनाशनः। अग्निगर्भोदितेः पुत्रः शङ्खः शिशिरनाशनः। अग्निगर्भोदितेः पुत्रः शङ्खः शिशिरनाशनः। व्योमनाथस्तमो भेदि ऋग्यजुः सामपारगः। व्योमनाथस्तमो भेदि ऋग्यजुः सामपारगः। व्योमनाथस्तमो भेदि ऋग्यजुः सामपारगः।
घनवृष्टिरपां मित्रो विन्ध्यवीथि प्लवङ्गमः घनवृष्टिरपां मित्रो विन्ध्यवीथि प्लवङ्गमः घनवृष्टिरपां मित्रो विन्ध्यवीथि प्लवङ्गमः आतपी मण्डले मृत्युः पिङ्गलः सर्वतापनः आतपी मण्डले मृत्युः पिङ्गलः सर्वतापनः आतपी मण्डले मृत्युः पिङ्गलः सर्वतापनः कविर्विश्वो महातेजा रक्तः सर्वभवोद्भवः कविर्विश्वो महातेजा रक्तः सर्वभवोद्भवः कविर्विश्वो महातेजा रक्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रहताराणावधिपो विश्वभावनः नक्षत्रग्रहताराणामधिपो विश्वभावनः नक्षत्रग्रहताराणामधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः जयाय जय भद्राय हर्यश्वाय नमो नमः जयाय जय भद्राय हर्यश्वाय नमो नमः जयाय जय भद्राय हर्यश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नम उग्राय वीराय सारंगाय नमो नमः नम उग्राय वीराय सारंगाय नमो नमः नम उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः ब्रह्मेशानाच्युतेशाय सूर्यायादित्यवर्चसे ब्रह्मेशानाच्युतेशाय सूर्यायादित्यवर्चसे ब्रह्मेशानाच्युतेशाय सूर्यायादित्यवर्चसे भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोघ्नाय हि मघ्नाय शत्रुघ्न यामितात्मने तमोघ्नाय हि मघ्नाय शत्रुघ्नायामितात्मने
तमाघ्नाय हिमघ्नाय शत्रुघ्नायामितात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणे तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणे नाशयत्येष वैभूतं तदेव सृजति प्रभुः नाशयत्येष वैभूतं तदेव सृजति प्रभुः नाशयत्येष वैभूतं तदेव सृजति प्रभुः पायत्येष तपत्येष वर्षत्येष गभस्तिभिः पायत्येष तपत्येष वर्षत्येष गभस्तिभिः पायत्येष तपत्येष वर्षत्येष गभस्तिभिः एष सुप्तेषु जागर्ति भूतेषु परिनिष्ठितः एष सुप्तेषु जागर्ति भूतेषु परिनिष्ठितः एष सुप्तेषु जागर्ति भूतेषु परिनिष्ठितः एष चैवाग्निहोत्रं च फलं चैवाग्निहोत्रिणाम् एष चैवाग्निहोत्रं च फलं चैवाग्निहोत्रिणाम् एष चैवाग्निहोत्रं च फलं चैवाग्निहोत्रिणाम् वेदाश्चक्रतपश्चैव क्रतूनां फलमेव च वेदाश्चक्रतपश्चैव क्रतूनां फलमेव च वेदाश्चक्रतपश्चैव क्रतूनां फलमेव च यानि कृत्यानि लोकेषु सर्व एष रविः प्रभुः यानि कृत्यानि लोकेषु सर्व एष रविः प्रभुः यानि कृत्यानि लोकेषु सर्व एष रविः प्रभुः एन पापत्सु कृच्छ्रेषु कान्तारेषु भयेषु च एन मापत्सु कृच्छ्रेषु कान्तारेषु भयेषु च येन मापत्सु कृच्छ्रेषु कान्तारेषु भयेषु च कीर्तयन् पुरुषः कश्चिन्नावसीदति राघव कीर्तयन् पुरुषः कश्चिन्नावसीदति राघव कीर्तयन् पुरुषः कश्चिन्नावसीदति राघव पूजयस्वै नमेकाग्रो देवदेवं जगत्पतिम्
पूजयस्वैनमेकाग्रो देवदेवं जगत्पतिम् पूजयस्वैनमेकाग्रो देवदेवं जगत्पतिम् एतत् त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयिष्यसि एतत् त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयिष्यसि एतत् त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं वधिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं वधिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं वधिष्यसि एव मुक्त्वा तदागस्त्यो जगाम च यथा गतम् एव मुक्त्वा तदागस्त्यो जगाम च यथा गतम् एव मुक्त्वा तदागस्त्यो जगाम च यथा गतम् एतच्छ्रुत्वा महातेज नष्टशोको भवत्तदा एतच्छ्रुत्वा महातेज नष्टशोको भवत्तदा एतच्छ्रुत्वा महातेज नष्टशोको भवत्तदा धारयामास सुप्रीतो राघवः प्रयतात्मवान् धारयामास सुप्रीतो राघवः प्रयतात्मवान् धारयामास सुप्रीतो राघवः प्रयतात्मवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षमवाप्तवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षमवाप्तवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षमवाप्तवान् त्रिराचम्य शुचिर्भूत्वा धनुरादाय वीर्यवान् त्रिराचम्य शुचिर्भूत्वा धनुरादाय वीर्यवान् त्रिराचम्य शुचिर्भूत्वा धनुरादाय वीर्यवान् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् सर्वयत्नेन महता वधे तस्य धृतो भवत् सर्वयत्नेन महता वधे तस्य धृतो भवत् सर्वयत्नेन महता वधे तस्य धृतो भवत् अथ रविरवदन् निरीक्ष्य रामं मुदितमनाः परमं प्रघृष्यमाणः अथ रविरवदन् निरीक्ष्य रामं मुदितमनाः परमं प्रहृष्यमाणः अथ रविरवदन् निरीक्ष्य रामं मुदितमनाः परमं प्रहृष्यमाणः निशिचरपति संक्षयं विदित्वा सुरगणबध्यगतो वचस्त्वरेति निशिचरपति संक्षयं विदित्वा सुरगणमध्यगतो वचस्त्वरेति निशिचरपति संक्षयं विदित्वा सुरगणमध्यगतो वचस्त्वरेति ब्रह्मस्वरूपबुदये मध्याह्ने तु महेश्वरः ब्रह्मस्वरूपमुदये मध्याह्नेतुमहेश्वरः ब्रह्मस्वरूपमुदये मध्याह्नेतुमहेश्वरः अस्तमाने स्वयं विष्णुस्त्रयीमूर्तिर्दिवाकरः अस्तमाने स्वयं विष्णुस्त्रयीमूर्तिर्दिवाकरः
अस्तमाने स्वयं विष्णुस्त्रयी मूर्तिर्दिवाकरः अण्डयो निर्महासाक्षिरादित्याय नमो नमः अण्डयो निर्महासाक्षिरादित्याय नमो नमः अण्डयो निर्महासाक्षिरादित्याय नमो नमः कालात्मा सर्वभूतात्मा वेदात्मा विश्वतो मुखः कालात्मा सर्वभूतात्मा वेदात्मा विश्वतो मुखः कालात्मा सर्वभूतात्मा वेदात्मा विश्वतो मुखः जन्म मृत्यु जरा व्याधि संसार भयनाशनः जन्म मृत्यु जरा व्याधि संसार भयनाशनः जन्म मृत्यु जरा व्याधि संसार भयनाशनः ॐ भास्कराय विद्महे महद्युतिकराय धीमहि ॐ भास्कराय विद्महे महद्युतिकराय धीमहि भास्कराय विद्महे महद्युतिकराय धीमहि तन्नो आदित्यः प्रचोदयात् तन्नो आदित्यः प्रचोदयात् तन्नो आदित्यः प्रचोदयात् आदित्याय विद्महे सहस्रकिरणाय धीमहि आदित्याय विद्महे सहस्रकिरणाय धीमहि आदित्याय विद्महे सहस्रकिरणाय धीमहि तन्नः सूर्यः प्रचोदयात् तन्नः सूर्यः प्रचोदयात् तन्नः सूर्यः प्रचोदयात् ॐ इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकीये आदिकाव्ये चतुर्विंशति सहस्रिकायां संहितायां युद्धकाण्डे आदित्यहृदयं नाम सप्तोत्तरशततमः सर्गः ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ பெரியவாச்சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகாபெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் நித்ய பூஜை விசேஷ உற்சவங்கள் இதெல்லாம் குறைவில்லாமல் நடந்து வரணும். பாடல் பெற்ற க்ஷேத்திரங்கள் இதுக்குள்ள திருநல்லம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. இந்த திருநல்லம்ங்கிற க்ஷேத்திரத்தில் சாமிக்கு உமாமகேஸ்வரர்னு பேர். அங்கே ஒரு நடராஜ சன்னிதானம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி கும்பகோணத்தில் குடமுக்குங்கிற க்ஷேத்திரம் இருக்கு, அதுதான் கும்பேஸ்வரர்னு பேர். குடந்தை கீழ்கோட்டம்ங்கிற க்ஷேத்திரம் இருக்கு, அதுக்கு நாகேஸ்வரர்னு பேர். இந்த நாகேஸ்வர சுவாமி கோவிலில் நடராஜா பெரிய நடராஜா. எழுந்திரில் பண்ணோம்னா ஒரு பேர் வேணும். அந்த நடராஜாவிலும் பெரிய நடராஜா திருநெல்லம்ங்கிற ஒரு க்ஷேத்திரத்தில். அந்த நடராஜா அந்த இடத்துலேருந்து புறப்பாடு பண்ணுறதே கிடையாது. இப்போ எந்த சோழருடைய காலத்தில் எழுந்திரில் பண்ண அளவு தெரியல. அவ்வளோ பெரிய நடராஜா திருநெல்லம்ங்கிற க்ஷேத்திரத்தில், அதாவது உமாமகேஸ்வருடைய க்ஷேத்திரத்தில். அந்த நடராஜாவுக்கு அந்த இடத்துல வச்சு அபிஷேகம் பண்ணுறது தவிர வேறு இளைஞர்களை பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத வேலை தெரியும். அந்த திருநெல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு மேலொன்ற வயதுக்கு
ஒரு குளத்தங்க இடையில ஒரு சூரியன் இருந்து அந்த சூரியத்துக்கு நான் அப்படியே போயிட்டுருந்தேன். போயின்ற வழியில் அத்தனையாக ஒரு சூரியன் போயிருந்தேன். அங்கே அந்த திருநெல்வேலிங்கிற ஊரில் இருக்கிற நல்ல நலம் உள்ளவரோட கூட வந்துட்டுருந்தார். மறுபடி குளம் நல்லா இருக்குது, இந்த சூரியன் ரொம்ப பிராச்சீனமாக இருக்குது, ஏதான ஒரு சின்ன கோவிலாவது கட்டி யாராவது முடிஞ்சு வாழ்றதுல அதுக்கு பூஜை ஏற்பாடு பண்ணால் தேவையில்ல அப்படின்னு பிரசாதம் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து செய்யலாம் செய்வோம்ட்டு அவர் ஆகிட்டுருந்தார். செய்யலாம் மனசில் தரணும். அவர் அந்த ஊர் ஒரு அவருடைய ஊர் திருநெல்லங்கிற ஊர் வருது. திருநெல்லங்கிற ஊருக்கு தான் இப்போ தேவாரங்களில் பாடல்கள் சொல்கிறது திருநெல்லம் சொல்கிறது. உலக வழக்கத்தில் அதுக்கு கோனேர் ராஜபுரம் வேறு வைக்கிறோம். கோனேர் ராஜபுரம் தேவரங்கிறது சொல்லியிருக்கு. அதுதான் திருநெல்லம் சொல்றது. அந்த ஊரார் எல்லாரும் அந்த கஷேத்திரத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறேன். ஒரு ஊர்லேயும் அவ்வளோ வேணா கொண்டாடுறல, அவ்வளோ வேணா கொண்டாடுறேன். இந்த ஊரோட கட்டளை நிறைய செய்து நிறைய வேத பாராயணம் தேவாரம் கல்யாணோத்சவம் அது அவ்வளோ நல்லா கொண்டாடிட்டுருக்கேன். அந்த கேத்திரத்தை திருநெல்லத்தை இதுக்கு பக்கத்தில் தான் பண்ணுற மாதிரி ஒரு குளமும் ஒரு சிவலிங்கம் இருந்தது. இதுக்கும் கொஞ்சம் யாராவது பூஜை பண்ணால் தேவையில்லை. சின்ன கோவிலாக கட்டி ஏதாவது ஒரு குடி செலவு போட்டு பூஜை பண்ணால் தேவையில்லை அப்படி எதுவும் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க சார். அப்புறம் வந்து அப்படி இருக்கிறப்போ அந்த ஊரில் ஒருத்தர் அதுக்கு ஏதோ 1000 ரூபாயோ 1000 ரூபாயோ நடராஜாவுக்காகன்னு எழுதி வச்சார். நடராஜாவுக்காக எழுதி வச்சோன்னா அவர் எழுதி வச்சுட்டு கல்யாணத்தாப்பிட்டுருக்கு. அது அப்படியே வட்டி நடராஜாவுடைய ஒரு அபிஷேகத்துக்கு அந்த நடராஜா பெரிய நடராஜா உலகத்துக்கு உள்ள பெரிய நடராஜா அந்த திருநெல்வேலி நடராஜா. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் அதிக நிலம் இல்லை, சொல்ப நிலம் தான். அது ஒரு தனி சின்ன ஒரு புகழ் கிராமம் சொல்கிற சின்ன கிராமம், தனி கிராமம். அந்த கிராமத்துக்கு ஒரு தனி சிவங்கோவில் அதில் இருந்திருக்கு. இப்போ எல்லாமே இடிஞ்சு இல்லைங்க மாத்திரம் இருந்திருக்கு. கிராம தேவத்து கோவில் அதுக்கு ஒரு தெரு, ஒரு சில கொஞ்சம் நிலம் அந்த கிராமத்துக்கு எல்லாம் இருந்தது. அந்த நிலம் வந்து விற்கிறதுக்கு வந்து விற்பனைக்கு வந்து ரெண்டே இருந்தது. இந்த நடராஜாவுக்காக மூலதனம் இருந்தால இந்த மூலதனத்தை கொண்டு அந்த கிராமத்தை அப்படியே வாங்கிட்டார். இந்த கிராமத்தை வாங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் வசதிகள்லாம் வாய்க்கால் வசதிகள்லாம் இன்னும் விசேஷமாக ஏற்பட்டுது. ஏற்பட்டு அது ரொம்ப நல்லா விளையறதுக்கு ஆரம்பிச்சிட்டு இந்த கிராமம். இந்த மூலதனத்துலேருந்து வாங்கினது ஏகபோக கிராமமாக வாங்கிவிட்டார். வாங்கினோன்னே நிறைய விளைஞ்சிது. உடஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னது ஒரு ஞாபகம் இருந்தது. அது நல்ல கோவிலாக கட்டுவிட்டார், ரொம்ப அழகான கோவிலாக கட்டுவிட்டார். அவ்வளோ மூலதனம் கொடுத்து வருவது. அதில் ஒரு நடராஜா விடுதலை பண்ணிட்டார் அந்த கோவிலில். இந்த நடராஜாவுடைய சொந்த நடராஜாவா, இந்த நடராஜாவுடைய ஒரு ஆசிரித நடராஜாவா, இன்னொரு நடராஜா வந்துட்டார் அந்த கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு அதே மாதிரி உற்சவம் கொடுத்து நடராஜா எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு கோவில் கும்பாஷம் பண்ணி அழகான கோவிலாக கட்டி நடத்திட்டேன். அந்த மாதிரி இங்கேயான கோவில்களில் பணம் அந்த கோவிலுக்கு ஏற்பட்ட திருப்பணி உற்சவங்கள் இது போக மிஞ்சிறது ரொம்ப அபூர்வம் தான். அப்படி எந்த கோவில்லையோ கட்டளையிலையோ ஏதாவது மிஞ்சி தானே பூஜை இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சொல்லுங்க எங்களுக்கு திரும்பி பூஜை செய்ய முடியாத அந்த வழியிலேயே அதை விநியோகம் பண்ணி தான் தேவையில்லைன்ட்டு சொல்றது. இப்போ ராஜாங்கத்தாருக்கும் அந்த அபிப்பிராயம் வந்திருக்கு இந்த மாதிரி செய்யணும்னு. பழைய நாளில் இந்த ராஜாங்க என்டமெண்ட்டு போட்டு ஆரம்பித்த காலங்கள்லாம் இதெல்லாம் விருந்த எண்ணத்துக்கு இந்த கோவிலுக்கெல்லாம் கொண்டு விடுறது எல்லாம் ரிஃபாரத்துக்கு உபயோகப்படுத்தலாம் இந்த பணத்தெல்லாம்ன்ட்டு அப்படி அந்த எண்ணத்தோடையே அது பரிபாலனை பண்ணுறவர்களுடைய அபிப்பிராயம் இருந்துட்டே வந்துட்டு இருந்தது. அதனால் அவள் ஏதோ கணக்கு பார்க்குறது உணவுக்குரிய கோவிலுடைய காரியங்கள் என்ன நடக்கிறதாங்கிறது அதிக திருஷ்டி பண்ணலை. இதான் எப்படியாவது இந்த பணத்தை எடுத்து வேறு அவளுக்கு
எது நியாயம்னு சொல்றது அந்த மாதிரி காரியத்தில் விநியோகப்படுத்தலாம். இது உணவு பொருளானே உணவன் கோவில் கோவில்னு பேர் வச்சுட்டு அப்படிங்கிற ஞாபகத்தோடையே வந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ ஒரு 10 வருஷம் அப்படி இல்லை, கொஞ்சம் நன்னா இப்போ 2-3 அதிகாரிகளாக வரவா அவர் 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு நன்னா செய்யணும் நன்னா செய்யணும்னு அபிப்பிராயம் இருந்திருக்கு. இப்போ இந்த தடவை வந்திருக்கிறதா ரொம்ப நன்னா செய்யணும்னு அபிப்பிராயம் இருக்குது. இந்த கடையை அமைஞ்சு முந்தையே ஒரு 2 கடையாக கொஞ்சம் தேவலை, இந்த கடையை இருக்கிறவர்களுக்கு ரொம்ப நன்னா செய்யணும்னு ஆசை இருக்குது. அதனால் இந்த மாதிரி முறையில் இந்த மாதிரி ஏதானும் கொஞ்சம் வாஸ்தவத்தில் அதுக்கு ஏற்பட்ட திருப்பணிகளும் குறைவில்லாமல், அந்த கோயிலுடைய பிரகாரங்கள் திருப்பணி அதுக்கும் குறையில்லாமல், பூஜை நித்தியோத்சவம் மாசோத்சவம் எதுக்காக ஏற்பட்டு அதுக்கும் குறையில்லாமல் முடிஞ்சுத்தானா எந்த இடத்துலையாவது ஒரு கோவிலையாவது ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது இருக்காப்புல. இதுக்கு புள்ள ஸ்வீகாரம் எடுத்துக்க வேண்டிய அநாத குழந்தைகள ஆர்ஃபனேஜ் மாதிரி ஆர்ஃபனேஜ் கொடுக்கணும்னா சொல்லிட்டு இருந்தான். சாமியும் ஆர்ஃபனாக இருக்கான இடங்களில், இல்லை அந்த ஆர்ஃபனாக இருக்கிற கோவில் சொத்தை கோவில் ஆர்ஃபனேஜுக்கே எடுத்து வந்து அதை உபயோகப்படுத்தி அனாதையாக இருக்க முடியாது கோவிலில் அது உபயோகப்படுத்தினா அது வாஸ்தவமாக ஒரு கோவில் அனுபவிச்சுன்னா சுவாமி உனக்கு சாப்பிட்றது இல்லை. எத்தனையோ அனாத ஆர்ஃபன் தான் வாஸ்தவத்தில் சாப்பிட்றது கிடைச்சியில் கோவில்னு சுவாமிக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிவிட்டு சாப்பிட முடியாது நிலையில், இல்லை வேணா வெறும் கட்டடத்தில் கொண்டு போய் போட்டுட்டோம். ஆர்ஃபனேஜுக்குன்னு கட்டடம் கட்டுறதே சரியாக போயிடும் போனோம், அதில் இன்ஜினியர் அடிக்கிறது கண்ட்ராக்ட் அடிக்கிறது இது சரியாக போயிடும் சரியாக போனால் அது இல்லாமல் கோவில் கட்டுறதுன்னு கட்டிவிட்டு இருந்தது தானே. இதுவோ ரெண்டு மிருகத்தையாவது கட்டி ரெண்டு கட்டுறது ரெண்டு சோமகத்தையாவது கட்டிட்டு ரெண்டு உண்டை கட்டி சாப்பிட்டு அவன் மட்டும் போயிடுவான் அங்கேருந்து. இல்லை அவனுக்கு ரெண்டு தேவாரம் வாரம் சொல்லி கொடுத்தாலும் ஒரு ஒரு வாரம் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் வரும். அந்த ஒரு சுவாமியை பற்றி ரெண்டு சோதரமாக வேண்டி சாப்பிடுவான். அது இல்லாமல் இருந்து ஆரோக்கியம்னா ஆடம்பரத்தோடு சரியாக போயிடும், அவனுக்கும் இல்லை இவனுக்கும் இல்லைன்னு இவனாக போயிடும். அது அசத்தில் கோவில் இந்த ஆர்ஃபனாக இருக்கிற கோவில் எடுத்துட்டா ஒரு 100 ஆர்ஃபன் அதிலேருந்து பழிச்சு போவோம். எத்தனையோ ஒவ்வொருத்தான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணிட்டு ரெண்டு தீவிட்டு பிடிக்கிறோம் ரெண்டு வழக்கு போடுறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன பையன்கள் அந்த காரியத்தில் நல்ல காரியத்தை செய்துட்டு சுவாமின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சோதனை ரெண்டு போவோம். அதனால் அதுதான் நிஜமான ஆர்ஃபனேஜ் வச்சுது. அது வெறும் ஆர்ஃபனேஜாக வீணாக போயிடும் போனாங்கலாம். இது என்ன ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் மோசத்துக்கும் அதுக்கு சரியாக போயிடும். அது ஆர்ஃபனேஜ் கட்டுறதுக்கே ரொம்ப பணம் தெரிஞ்சு போகிறது. அதுக்கப்புறம் ஆர்ஃபன் நடத்துறது அதுக்கப்புறம் கட்டும் ஆர்ஃபனேஜ் கட்டுறதுலேயே ரொம்ப பணம் வேணாக போகிறது. அப்படி இல்லாமல் இந்த ஆர்ஃபனாக இருக்கிற கோவிலெல்லாம் எடுத்து விட்டாலாம் அதுவே ஒரு தெரிஞ்சு சொல்லுவோம் இந்த மாதிரி காரியத்துக்கு. அதோடு கூட கொஞ்சம் இன்னும் பணம் சௌகரியம் இருக்கிற இடத்துல இந்த கோவில் கைங்கரியங்களை நல்லா நடக்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றும் வச்சுலாம். கொஞ்சம் ஒரு 10 தேவஸ்தானத்தை சேர்த்தோம், இல்லை தனி தேவஸ்தானத்துக்கு சொத்து நிறைய வர இப்போ பிரார்த்தனைகள் நிறைய வர கோவில்லையோ ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று வைக்கலாம். அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கோவிலுக்கு ஒரு பெருமாள் இருந்தாலும் பிரபந்தம் வாசிக்கணும், இல்லைன்னா ஆகமங்கள் சொல்லித்தரணும். சிவகோவில் இருந்தால் சிவாகமம், திருவண்ணூர் இருந்தால் திருவண்ணூர் பூஜா விஷயம் தானே ஆகமங்கள் சொல்லித்தரணும். இல்லை ஒரு சுத்த மதத்தில் நடத்தணும், நர்த்தன மண்டல கோவில் இருந்தானா அதுக்கு கெத்தோட அந்த இதோட இல்லை ரெண்டு வாத்தியம் வாசிக்கணும் அப்படின்னு. மலையாளத்துலலாம் செண்டா வாத்தியம்னு ஒரு வாத்தியம், அதில் இங்கேயே வந்து அவர் எல்லாமே இது பண்ணுவார். இஷ்டமாக 30 பேர் 40 பேர் இங்கேருந்து அந்த வாத்தியங்கள்லாம் வாசிப்பேன். அதில் நல்ல ஒரு நிபுணத்துவம் சம்பாதிக்கணும். இப்படி அந்த கைங்கரியங்கள் என்னென்ன வாத்தியத்தினால கைங்கரியமோ, பூஜையினால கைங்கரியமோ, வேதத்தினால கைங்கரியமோ, தேவாரத்தினால கைங்கரியமோ, திருவாவளி பிரபந்தத்தினால கைங்கரியமோ, அதாருக்கு எந்தெந்த முறைகள் பரம்பரையாக அவளுக்கு வந்திருக்கோ அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் சேர்த்து அதை கொஞ்சம் ஒரு ஸ்கூல் வச்சு சிற்பம் கூட சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா கோவிலுக்கு அவசியம் சிற்பமும் வேணும், சங்கீதம் வேணும், கீதம் வேணும், நாட்டியம் வேணும், இதெல்லாம் சாஸ்திர இதெல்லாம் ஊரில் நாட்டியம் ஆடுறதெல்லாம் ஆட்டக்கூடாது. கோவில் சாமிக்கு தான் நாட்டி தர்ப்பணம் பண்ண தவிர ஊரெலாம் நாட்டியம் ஆடுறது நம்ம சாஸ்திரத்தில் தெரியவில்லை. அதனால் எல்லாம் சாமி சன்னிதானத்துக்கு தான், எல்லாம் அவனுக்கு தான் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். ஒவ்வொரு கலையிலையும் வேதம், ஆகமம், சங்கீதம், வாத்தியம், நாட்டியம், சிற்பம் இதெல்லாம் சுவாமிக்கு அங்கமான கலைகள். இவ்வளோ கலைகளையும் வளர்க்குறதுக்கு ஒரு ஸ்கூல் வச்சு ஆறு ஆறு அந்தந்த கலைகளுக்குனால எந்தெந்த வம்சத்தினுடைய குழந்தைகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியவளோ அவெல்லாம் இஷ்டப்பட்டாளான்னா அந்த கைங்கரியத்தை பண்ணலாம். இல்லை வெளியூர்லேருந்து யாராவது இந்த கலைகளை கற்றுக்கிறேன்னு அவள் வந்தாலும் அவளுக்கும்
அந்தந்த கோவிலுக்கு ஏற்பட்டவாள் வந்தாலும் எனக்கு ஜாஸ்தி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவாளுக்கு, இல்லை வெளியில இருந்து யாராவது வந்துக்கிட்டாலும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடங்களை வைக்கலாம். அப்படின்னு அந்த பள்ளிக்கூடம் மாத்திரம் வச்சா நான் ஆகவும் பிடிச்சிட்டு இதை பிடிச்சிட்டு இந்த கோவிலே தான் ஜென்மங்களுக்கு போகணும், வேற உத்தியோகம் பண்ண முடியாது, அதனால அந்த ஸ்கூலுக்கு போகிறேன்னு இதுக்கு வரத்துக்கு கூட கொஞ்சம் யோசனையாக இருக்கும். இப்போ வேதத்துக்கு பள்ளிக்கூடம் வச்சாலும் சரி, தேவாரத்துக்கு பள்ளிக்கூடம் வச்சாலும் சரி, வரத்துக்கு ஆளுடையது இப்போ மூலகணத்தை வச்சாலும் இந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் வரத்துக்கும் சந்தேகமாக தான் இருக்கும் பையனில் வர்றது. அதுக்காக இப்போ ஒரு சௌகரியம் இருக்குது, இந்த இது ஓரியன்டல் ஸ்கூல்னு வைக்கலாம்னுட்டு இப்போ கவர்மெண்ட்டில் 5-6 வருஷமாக சில தமிழ் ஸ்கூலோ சமஸ்கிருத ஸ்கூலோ தனியாக வைக்கலாம்னு வச்சுருக்கா. அதில் SSLC வரைக்கும் படிக்கலாம். இனி தமிழோ சமஸ்கிருதமோ அதை கம்பல்சரியாக முக்கியமாக முக்கிய பாடமாக வச்சுருந்து பாக்கி பாடத்தெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் படித்தீங்கன்னா SSLC பாஸ் பண்ணி வச்சுடலாம். அந்த SSLC படிச்சு கூட இந்த ஞானமும் வருது. அதுக்கு ஏதோ கொஞ்சம் சர்க்காருக்கு பாக்கி ஹை ஸ்கூலுக்கு எவ்வளவு மூலதனம் காக்குறாளோ அதுக்காக கொஞ்சம் குறைச்சலாக காக்குறதுக்கு கொஞ்சம் இது வெற்றி பண்ணணுங்கிறதுக்காக 16,000 ரூபா கொடுத்துட்டா நாங்கள் இது அப்ளிகேஷன் கொடுத்துட்றோம், ரெக்கக்னேஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு வச்சுருக்கா. அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு இதில் அதில் தனியாக சமஸ்கிருதமாக தமிழ்வாங்கிறதாலும் கூட ஒரு மணிக்கு கூட வச்சு அவளுக்கு வந்து இந்த அந்தந்த கலைகளுக்கு கோவிலுக்கு வேண்டிய கலைகளுக்கெல்லாம் ஒரு வாத்தியாரை வச்சு அந்த இதை இந்த சிசுல பிடிக்கிறதுக்குள்ள அந்த கலைகளையும் அது எப்படியா ஒரு வேலை ஒரு நேரம் ஒருத்தன் படித்தான்னா அவனுக்கு ஃப்ரீயாக ஆகாரத்தையும் போட்டு சம்பளம் தான் கிடையாது, சம்பளம் வேண்டாம், ஃப்ரீயாக ஆகாரத்தையும் போடுறது, கையில் ஸ்டைபெண்டாக ஒரு 5-10 பணத்தையும் கொடுக்குறது. அதனால் இவ்வளவையும் வாங்கிட்டு அவன் படித்தான்னா அதுக்கப்புறம் அவன் படித்து பாஸ் பண்ணான்னா வந்து இதுக்கு இஷ்டம் இருந்தால் இன்னும் இன்க்ரீம் பண்ணட்டும், இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை இன்னும் கெட்டிக்காரனா போயிட்டான்னா வேற எங்கேயான உத்தியோகத்துக்கு போயோ வியாபாரம் பண்ணியோ ஏதாவது பண்ணிட்டு போட்டோம்ங்கிறதுனால கொஞ்சம் கூட பையன் வருவான். இதுக்காரான் நாளுக்கு கிடச்சின்றப்பா இந்த கலைகளுக்கு. அதனால் அந்த மாதிரி இருக்கிற இந்த ஓரியன்டல் ஸ்கூல்ங்கிற ஒரு முறையில் ஒரு தமிழ் ஸ்கூலோ சமஸ்கிருத ஸ்கூலோ அப்படி சமஸ்கிருத்னு ஏதாவது ரெக்கக்னேஷனுக்காக ஒன்று பேர் வச்சுடுறது, அப்புறம் எல்லா கலைகளுக்கும் ஒரு வாத்தியார் வச்சுடுறது, அவனவன் 2 பேர் 3 பேர் இதில் சேர்ந்துருந்தானே அவனுக்கு கூட ஸ்டைபெண்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்னு அதுக்கு சாப்பாடும் போட்டு சம்பளமும் இலவசமாக இருந்து வந்து கையில் 10 ரூபா பணத்தையும் கொடுத்தா சரி இதுக்காகவாவது இந்த 10 வருஷம் நிச்சயம் 10 ரூபா கிடைக்கிறதேங்கிறதுக்காகவாவது அறான் 2 பேர் கோவிலுக்கு வேண்டிய கலைகளை ஆகமத்தையோ வேதத்தையோ தேவாரத்தையோ திருவாமதியோ நாட்டியமோ சங்கீதமோ சிற்பமோ வாத்தியமோ ஏதாவது ஒரு கலைகளை அதிலேருந்து முதல் சமாச்சாரம் இந்த கலைகள்லாம் தெரிஞ்சவர்களுக்கு ஜீவனம் இல்லையேங்கிற ஒரு குறை இருக்கேன் அதுவும் நிறுத்தியாகும். அதனால் ஒரு 10 ஸ்கூல் இந்த என்டர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வச்சாலானா ஒரு 10 இடத்துல வச்சலாம் தமிழ் தேசத்தில், அதனால் 10 இடத்துல வச்சாலானா அந்த 10 இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 5-6 வாத்தியாரை இவளுக்கு கூட்டலாம், அவளுக்காவது ஒரு ஜீவனம் ஒன்று உண்டாகும். அதனால் ஒரு 10 இடத்துல 5-6 வாத்தியார்னா ஒரு 50 பேருக்கு ஜீவனம் வச்சு இந்த பையன்களும் அந்தந்த கலைகளை அந்த கோவிலுக்கு வேண்டிய கைங்கிறது வேண்டிய கலைகளை அவன் வந்து அந்த கோவிலுக்கு வேண்டிய கைங்கிறது கலை பள்ளிவிடம் மாத்திரம் இருக்கணும் அப்புறம் வர மாட்டாங்க அதில் நீ வேறு உட்காந்துருக்கணும். அதனால் வேறு SSLC ஒன்று இருக்குது, இல்லை நம்ம காலேஜுக்கு போவோம், இல்லை அவனை இதுலேருந்து போய் எங்கேயானு அவங்க ஜீவனம் உண்டாகும்னு சொன்னினா அவங்க கொஞ்சம் அதில் வந்து சேருவான். அவனுக்கு பாக்கி பேருக்குலாம் என்னாம சொல்லிக் கொடுக்குறது மாத்திரம் சில பேருக்கு கொஞ்சம் சாப்பாடும் போட்டு என்னாம கொடுக்குறது சில பேருக்கு இவனுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு என்னாமாவும் சொல்லி கொடுத்துட்டா இதுக்காக என்ன அதை எடுத்துக்கலாம். மேலே அவனா இதுலேயே கிட்டிக்காரனாகிட்டா வந்துடலாம், இதில் இல்லை வேறு ஏதாவது வந்து கிளார்க்காக போகிறேன், இல்லை அவன் ஏதாவது டைப்ரைட்டிங் அடிச்சு போகிறேன்னா அதுக்கும் போகலாம் அவன் பின்னால் அப்படின்ட்டு அந்த மாதிரி முறையில் கோவிலுக்குன்ட்டு கோவிலில் தானும் அதிகப்படி பணம் இருக்குதானே இந்த மாதிரி காரியம் செஞ்சா அதுலேயும் வாஸ்தவத்தில் ஆர்வனாக இருக்கிற குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்துறது அது தனியார் இன்ஜின் கட்டுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 7 கோவில்கள் எடுத்துட்டு அதுகளில் 2 பூஜை நடக்க முடியாது பண்ணாலும் பண்ணலாம். அதோடு கூட கோவில் கைங்கரியம் நன்னா நடக்கிறதுக்கு பழைய காலத்தில் இப்போ சத்திரம் சாம்பரம் கீதம் நாட்டியம் வாத்தியம் அந்த உலகம் என்னென்ன உபச்சாரங்கள் சாஸ்திரத்தில் இருக்கோ அந்த உபச்சாரங்கள் எல்லாமே சுவாமிக்கு நன்னா நடக்க முடியாது. அப்போது வேதங்கள் சாஸ்திரங்கள் தேவாரங்கள் திருவாமிகள் தமிழில் இருக்கக்கூடிய ஆகமங்கள் சிவாகமம் விஷ்ணுவாகமம் வைகானகம் பாஞ்சராத்திரம் எல்லாமே வளர்கிறதுக்கு ஒரு எது நம்ம பகவானுக்கு வேண்டிய கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு சாஸ்திரங்கள் எது இருக்கோ அதுகெல்லாம் வளர்கிறதுக்கும் ஒரு வழியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹைஸ்கூல் வச்சு அந்த ஹைஸ்கூலில் அதிகப்படியாக இந்த சப்ஜெக்ட் இது கோவிலுக்கு கைங்கரித்துக்க வேண்டிய சப்ஜெக்டுகள் யாராவது எடுத்துக்கிறாலும் அவளுக்கு சாப்பாடும் போட்டு பணமும் கையில் கொடுத்து பண்ணினா இந்த வெறும் சாப்பாடு மட்டும் பண்ணணுங்கிறத கூட இந்த SSLC இதை வேணால் ஒருத்தர் வர மாட்டா
நமக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்றதுனாலேங்கிற ஒரு பயம் இருக்கு. இப்ப எல்லாம் ரொம்ப ஏழைகளா போயிட்டதுனால இங்கேயும் போய் ஜீவிச்சுதான் ஆகணுங்கிற நிலைமை குழந்தைகளுக்கு வந்துட்டதுனால முன்னாள் அது இல்லை. அவா எப்படியாவது ஜீவிச்சுக்குவோம், இங்கேயாவது நான் சாப்பிடுவோம், சாப்பாட்டை பத்தி கவலை இல்லை, நம்ம எப்படியாவது ஒரு வித்தியை கலையை கத்துடுவோம்னு அதே ஞாபகமா இருந்தது ஒரு 60 வருஷத்துக்கு வந்து. இப்ப அப்படி இல்லை, நமக்கு முதல்ல இது என்னடாப்ன்றது, இது அநேகமா ஜலத்தில் இருக்கிற மீனை கரையில் எடுத்து விட்டா எப்படி தவிக்குமோ அந்த மாதிரி தான் தவிச்சுட்டு இருக்கா ஒவ்வொரு குழந்தைகளும். நான் என்ன பிற்காலத்தில் என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு சர்வஜனங்களுக்கும் இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கு ஜீவனம் பண்ணுறதுங்கிறது. ஏன்னா செலவு ஜாஸ்தியாக போச்சு, ஒரு குடும்பத்துக்கும் சாமான்யமாக ஒரு தலையில் ஒரு துணியை கட்டிட்டு கோவணத்தை கட்டிட்டு ஏதோ ஒருத்தனை கூழை கிடிச்சுட்டு இருந்தா போகிறோங்கிற எண்ணம் அந்த நாளில் இருந்து. வேற துணியும் அதிகமாக வேண்டியதில்லை, ஆகாரமும் அதிகமாக வேண்டியதில்லை, அப்படி இருந்தது சகஜமாக. இப்போ நமக்கு வஸ்திரம், காஃபி, ஆகாரம், அதுக்கு டிஃபன் என்னென்னமோ அதுக்கு அநேக சாமான நடந்துட்டதுனால நிறைய செலவாகிறது, கடனாகிறது. இதுக்கு என்ன பண்ணுறது, எங்கே போய் சம்பாதிக்கிறது, நான் மாத்திரம் இல்லை, குழந்தைகள், குட்டிகள், அப்புறம் டாக்டர் பில் வேறு, அப்புறம் இது வேறு, அது வேறு விஷயம், அந்த சாப்பாடுகளும் டாக்டர் பில் ஜாஸ்தியாக வச்சு இவ்வளோ அநேக சிரமங்கள் வந்துவிட்டதுனால இவளுக்கெல்லாம் எங்கே இருந்து நாம் சம்பாதிக்கிறது, கல்யாணத்துக்கு செலவு வேறு, கணக்குலாம் அது மட்டும் ஏறிண்டே போயின்னு இருக்கு, இவ்வளவுக்கும் சேர்ந்து சம்பாதிக்கணுமே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கவலை ஜாஸ்தியாக போயிடுறது. அதனால வெறும் சாப்பிட்றது எப்படியானு சாப்பிட்டுக்கோம், நம்ம மட்டும் ஒரு கலையை நம்ம மனுஷனு பிறந்ததுக்கு ஒரு தேவை பூர்த்தி அத்தியனம் பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணவாள் வேறு, சங்கீத அபியாசம் பண்ணினாள் வேறு, அந்த மாதிரி ஒரு கலைகள் அபியாசம், கலைகள் அபியாசம் பண்ணுறதுக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்க்கவே இல்லை அந்த நாளில். அதனால் இப்போது கலையாச்சு சாஸ்திரமாச்சும் பண்ணாச்சு, இதான ஒரு மெக்கானிக்கோ டெக்னிக்கலோ எலக்ட்ரிசிட்டியோ எதிரியாவது சினிமாவோ எதிரியாவது ஒரு வழியும் நம்ம வந்து சம்பாதிக்கிற வித்தியை தான் வேணும்னுட்டு பழைய நாள் அர்த்த கிரீச வித்யான்னு சொன்னான். வித்தியன்னா அது பொருளையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தால் விசேஷம்னு சொல்லியிருக்கு. இப்போ அர்த்தகரியே வித்யா, பொருள் இருக்கிறவருமோ அதுதான் வித்யா, பாக்கி எந்த வித்யா எக்கடி போட்டு எக்கடிக்கிட்டா போகும் எக்கடிக்கிட்ட போட்டோம்ட்டு அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்து விடுறதுனால இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஓரியன்டல் ஸ்கூல்ஸையும் வச்சு அந்த ஸ்கூலுக்கு அங்கமாக இதுகளையும் கொடுத்து கொஞ்சம் அவனுக்கு ஆகாரமும் போட்டு சைவந்தியும் கொடுத்து இந்த கலைகளெல்லாம் விருத்தி பண்ணினா அந்த கோவிலுக்கு அங்கமாக வச்சுருந்தா கோவிலுக்கு வேண்டிய கைங்கரியம் நடக்கிறதுக்கு இந்த கோவில் பணத்தை செலவழிக்கலாம்னுட்டு கடைசியில் உத்தேசம் இப்போ வைத்தியம் பண்ணி கொடுக்குறதோ ஆர்ஃபனேஜ் பண்ணி கொடுக்குறதோ இதெல்லாம் அது வாஸ்தவத்தில் பூர்த்தி ஆகிடும். வெறும் அது மாத்திரம் பண்ணிட்டு போய் உபயோகம் இல்லாமல் கடைசியில் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஏழை கோவில்கள் எடுத்துட்டு அதுகளை பூஜை நடக்கிறதும் ஒரு வித்யாசாலைகளை வச்சு அந்த வித்யாசாலைகளை கோவிலுக்கு வேண்டிய கைங்கரியத்துக்கு வேண்டிய வித்யாசாலையை அதை வச்சு அது கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூட உற்சாகத்தை கொடுத்து அப்போ அவனுக்கு ஜீவனத்துக்கும் சிரமம் இல்லை, ஜீவனம் ஏதாவது நல்லா இதுலேயும் ஜீவனம் பண்ணலாம், இல்லை வேறு இன்னும் வழியிலையும் ஜீவனம் பண்ணலாம்னு தைரியம் கொடுத்து குழந்தைகளை அப்படி கொண்டு சேர்க்கிறாருந்தானா தேவையில்லைன்ட்டு இந்த ரெண்டு காரியம் அவ செய்யலாம்னு தோன்றுறது. அந்த மாதிரி என்ன அவளுக்கும் இருக்குது, அந்த இந்த மாதிரி முறையில் அவளுக்கும் தோன்றுறது. இப்போ நான் சொல்கிறோம் அவளுக்கும் அநேக யோஜனை பண்ணியிருப்பாள் இல்லையோ, இதுதான் இந்த மாதிரி வழியில் செஞ்சால் தேவையில்லை அப்படின்ட்டு. இப்போ ரெண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ கர்ப்பக்கு அந்த சுவாமிக்கெல்லாம் நம்ம ராஜோபச்சாரம் தேவோபச்சாரம்னு பேர் சுவாமிக்கு. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு பொருள்களை உபயோகப்படுத்திக்கணும், நம்ம சரீரத்துக்கு வெளிச்சம் வேணும், ஒரு காற்று வேணும், வஸ்திரம் வேணும், ஒரு வீடு வேணும், இதெல்லாம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் இருக்கணும்னா இதெல்லாம் ஈஸ்வரனுடைய கிருபை இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும், நாம ஒன்று பண்ணிக்க முடியாது. அதனால் ஒரு ஒரு பருத்தி நம்மால் உற்பத்தி முடியுமான்னா, இதோ இங்கே இருந்தோ நமக்கு அறியாத இடத்துலேருந்து மழை பெய்யுறது, பூமியினுடைய சக்தி இருக்குது, அதுலேருந்து பருத்தி உண்டாருது, அது என்ன நம்மால் பண்ண முடியாது. எல்லாம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருந்ததுனால தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஒரு அரிசி நம்மால் பண்ண முடியுமா, ஒரு பருத்தி ஒரு துணி நம்மால் பண்ண துணிக்கு ஏற்பட்ட ஒரு பருத்தியை தயார் பண்ண முடியுமா, எல்லாம் நமக்கு மீறின சக்தியினால் எங்கேருந்து வருதோ நமக்கு தெரியாது, அங்கேருந்து ஒரு சக்தியிலேருந்து வருது நமக்கு. அப்பேற்பட்ட ஆண்டவனுக்கு நாம் வந்து அதை கொஞ்சம் வஸ்திரத்தை அர்ப்பணம் பண்ணுறது, ஒரு கோவில் அர்ப்பணம் பண்ணுறது, ஒரு தீபம் அர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னுட்டு. அந்த தீபம் வைக்கிறதுனா என்னத்துக்காக அப்படியே அழுக்கும் இழுக்கும் எண்ணெயும் நெய்யும் அங்கேருந்து போய் வழித்து இதெல்லாம் என்னத்துக்கு எலக்ட்ரிசிட்டி போட்டுவிடும் அப்படின்னுட்டு, கர்ப்பகிரகத்திலே எலக்ட்ரிக் லைட் போட்டுவிடும் அப்படின்ட்டு முதல்ல உத்தரவு பண்ணினா ஒரு 20 வருஷத்துக்கு வந்து இருந்த அதிகாரிகள். அப்புறம் ரொம்ப பேர் ஆட்சேபிச்சா என்னையா வந்து அதெல்லாம் அந்த நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லை, அந்த சாஸ்திரம் எழுதி வச்சனால அப்போ இருந்தானா நெய் தீபத்துக்காக எலக்ட்ரிக் தீபம்னா ரொம்ப புண்ணியம்னு எழுதி வச்சு பார்ப்போம், அது உங்களுக்கு தெரியாது, அதனால இந்த நாளில் நாங்கள்லாம் சாஸ்திரம் சொல்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னுட்டு அப்போ போடுறதுக்கு ஆரம்பித்தா கபகிரகத்தில் போட்டுருக்க நல்ல இந்த டியூப்லைட் போடு அப்படின்னு சொன்னேன். ஒரு
ஒரு மனுஷனுக்கு வேண்டிய உபச்சாரமா நாம் செய்யறோம். ஒரு ஒன்ன உட்காந்து வச்சு ஒரு ரூம்ல எப்ப பார்த்தாலும் எதுக்கு டியூப் லைட்டே போட்டு வச்சிருந்தா 24 மணி நேரத்துக்கு அவனுக்கு உபச்சாரமா அபச்சாரமா இருக்கும்போது சத்துன்னு சீட்டு போட்டு சொல்ல மாட்டேன். சுவாமி உட்காந்துருக்க வேண்டியிருக்கு, எல்லாரும் 1,000,000,000,000 மக்கள் எப்ப பார்த்தாலும் தரிசனம் பண்ண வேண்டியிருக்கு. அவர் உட்காந்து வச்சு நம்ம உபச்சாரம் தானே அங்க பண்றோம், நம்ம நாங்க பண்றோம் அபச்சாரத்துக்கு பண்றதா? அது சாமின்னு நினைச்சு பண்றியா கல்லுன்னு நினைச்சு பண்றியா? நீ கல்லு நினைச்சு பண்ணா ஒண்ணே பண்ண வேண்டாம், நீ மட்டும் கதை உடச்சுடலாம். அது ஒரு சாமியை நாம நமக்கு பண்றோம் இருக்கா, நம்ம வண்டி உபச்சாரத்தை அங்க அர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிரசாதத்தினால நம்ம நிக்கணும்ங்கிற ஒரு சாநித்தியம் கூட தினம் உனக்கு இருந்தானா தான் அங்க உபச்சாரம் பண்ணணும். அப்படி இருந்தானா இந்த டியூப் லைட் உட்காந்து வச்சிருந்துருக்கேன். சுவாமி அங்க வந்து சாமி கோவிச்சுக்கிறவன சாகம் பண்ணுவாரா சேமம் கொடுக்குறவனுக்கு அப்படின்னுட்டுலாம் சொல்லி பார்த்தா அதெல்லாம் கிடையாது, நமக்கு அதிகாரம் இருக்கு போட்ட போறேன்னுட்டு சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப இருக்கிற அதிகாரிகள் முதல்ல கர்ப்பகிரகத்தில் இருக்கிற டியூப் லைட்டையாவது எடுன்னுட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கேன். முதல்ல சமாச்சாரம் முதல்ல ஆரம்பிச்சேன், அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது காரியம், நானும் ரொம்ப நாளாக அபிப்பிராயப்பட்டு இருந்தேன், அதே மாதிரி ஒரு உத்தரவு ஒன்று வந்திருக்கு. நான் வந்து இதுக்கு போயிருந்தேன், இந்த அநேக க்ஷேத்திரங்களில் போய் சுற்றின்னு வரப்போ ஜெகநாத க்ஷேத்திரம்னு பூரி ஜெகநாதம் இருக்கு, அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் ஒரு சங்கராச்சாரிய மட்டம்னு ஒரு மட்டம் இருக்குது, பூரி மட்டம்னுட்டு சமுத்திரத்துடைய கரையில் ஒன்று இருக்கு. அந்த ஜெகநாத க்ஷேத்திரத்தில் ஊரில் இருக்கிற முழுக்க கோவிலில் இருக்கக்கூடிய நேவித்தான் சாப்பிட்றது. அந்த ஊர் டவுனில் எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேருக்கும் கோவிலில் நேவித்தி ஆகிடும். அது பாட்டுக்கு ஒரு பானைக்கு மேலே ஒரு பானை, ஒரு பானை மிக ஒரு பானை, ஒரு பானைக்கு இருப்பேன் இப்படி பாட்டுக்கு 100 பானை 200 பானை 200 வரிசை அடுக்கடுக்கா வச்சு நேவித்தி ஆகி இங்கேருந்து அரிசி போட்டான்னா மேல் இருக்கிற பானை கூட வெந்து போயிடும். விஷயம் அந்த சாதனத்தில் அங்கே அந்த சுவாமிக்கு தோஷமே கிடையாது, அந்த ஊருக்குள்ளே சுச்சுவேஷன் கிடையாது. அந்த புராணத்திலேயே இருக்கு, நாய் இந்த பிரசாதத்தை தின்னுட்டு அதனுடைய மூஞ்சில் இருந்தானா அதை வலிச்சு நீ சாப்பிடு அப்படின்னுட்டு சொல்லிருக்கு. அதையான வலிச்சு இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடணும் ஜெகநாதனுடைய பிரசாதத்தை அப்படின்னுட்டு சொல்லுவேன். எல்லாம் ஒன்று கலக்க சேர்ந்துருந்தானா தெலுங்கு தேசத்தில் அந்த ஜெகநாதம் அப்படின்னு சொல்றது பரியாசமாக சொல்றது, ஜெகநாதத்தில் தோஷமே கிடையாதுன்னு சொல்றது. பாக்கி ஊரில் இந்த மாதிரி பண்ணாலும் சரி அந்த ஜெகநாதம் போயிருந்து அப்படின்ட்டு எல்லாம் ஒன்று கலக்க ஒன்னாக்க போயிட்டு இருக்குங்கிறப்போ அந்த ஜெகநாதம்னு பரியாசமாக சொல்றது. ஜெகநாத கஷேத்திரத்துலேருந்து பிரசாதம் எடுத்துட்டு வரணும்னா வடக்கு இருக்கிற பைராகி எல்லாம் அந்த சாயத்தை உணர்த்து அதுதான் கையில் கொடுத்து வருவோம் பிரசாதம் பிரசாதம்னுட்டு, அந்த சாயத்தையே உணர்த்து தான் ஊருக்கு கொண்டு போய் பிரசாதம் கொடுப்போம். அந்த ஜெகநாத கஷேத்திரத்தில் அந்த க்ஷேத்திரத்தில் அந்த தோஷம் கிடையாதுன்னு சொல்கிறது. அந்த சாதத்துக்கு 10 செலவு வந்து தொட்ட தோஷமோ அதெல்லாம் ஒரு தோஷம் கிடையாது அப்படின்னு ஜெகநாத க்ஷேத்திரத்தில் ஏற்பட்டிருக்கு. அந்த ஜெகநாத க்ஷேத்திரத்தில் எல்லாருக்கும் சாதம், அந்த ஊர் முழுக்க அநேகமாக அங்கே இருந்தால் சாதம் சாப்பிட்டுருப்பான். அந்த மாதிரி 2-3 க்ஷேத்திரம் இருக்குது, அவடைய அரசு க்ஷேத்திரத்துலையும் அப்படி தான் அநேகமாக அந்த ஊர் முழுக்க அதுலேருந்து சாப்பிடலாம். சிதம்பரத்துலேயும் கொஞ்சம் கொடுத்து பணம் வாங்கி பட்டாசத்துக்கு பணம் கொடுத்துட்டா சுலகமான கிரயத்தில் நம்ம ஆற்றுல பண்ணோம்னா 2 நாளுக்குன்னா அங்கே 6 நாள் வாங்கிவிடலாம். அவடைய ரோல் சிதம்பரம் எல்லாம் இதுதான் நிஜமான கம்யூனிசம், கோவில் தான் நிஜமான கம்யூனிசம். எல்லாருக்கும் சமமாக லேசாக கிடச்சி போயிடுறது, சாதம் சிரமப்படாமல் எல்லாம் ஒரு இடத்துல சமையல் பண்ணுறது. ஏதோ அவன் சொல்பம் வேலை செஞ்சுட்டு வந்தான்னா இவன் வீட்டில் சமையல் பண்ணினான்னா எவ்வளவோ அதில் 400 பங்கு செலவில் அவன் சாப்பிட்டு விடலாம்ங்கிறது தான் பெரிய வேலை. அந்த மாதிரி க்ஷேத்திரங்கள் வச்சா ஜெகநாதத்தில் ரொம்ப தீவிரம், அந்த இவ்வளவுதான் சாதம் வடிகிறதுன்னு கணக்கு வைக்கலை. அந்த ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே சங்கராச்சாரிய பீட்டத்தில் இருக்கிறவளுக்கு மாத்திரம் கோவிலில் ஒரு பீடம் போட்டு ஒரு ஆசனம் கொடுக்கலாம், பாக்கி ஒருத்தரும் ஆசனத்தில் உட்காரப்படாதுன்ட்டு ஒரு பழக்கம் இருந்தது. அங்கே நான் போயிருக்கிறப்போ சரி இவாளும் வெளியிலேருந்து வந்திருக்காளே, நாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற சங்கராச்சாரியர்களுக்கு மாத்திரம் கொடுக்குறதா, வெளியிலேருந்து ஒரு பீடத்தில் இருக்கிற வழக்கம் கொடுக்குறதான்ட்டு அங்கே ராஜா இருக்கார், ராஜா புரியினத்தர் இருக்கார், அவர் தான் ட்ரஸ்டியாக இருக்குது. அவள் இங்கே இருக்கிற பண்டிதா எல்லோரும் கொடுத்து எனக்கும் அந்த மரியாதையை பண்ணுறதுன்ட்டு தீர்மானம் பண்ணினேன். தீர்மானம் பண்ணின உடனே சரி சார் நான் என்ன பண்ணினேன், இங்கே நான் பீடம் உட்காடுறதுன்னா என்னென்னா இப்போது ஒரு சேனல் ஒரு ரெண்டு மூணு சேனல் சிலத்தில் இருக்குது, சுவாமி சின்னத்தில் போய் அவ்வளோ சிறப்பான பீடத்தில் வந்தான், சாமானியாக ஒரு 4 பேர கூட இருக்க முடியாது பீடத்தில் உண்டு, மரியாதையாக நம்ம போய் உட்காருவோம், அங்கே அவள் பீடம் கொடுக்குறதுன்றதா கூட நாம் போய் மரியாதையாக உட்காருவோம் அப்படின்னுட்டு நாங்கள் போய் சின்ன பலகையாக இருக்கிற இடத்துக்குள்ள எடுத்துடுவோம்னு சொன்னேன். இங்கே இந்த ஊரில் இருக்கிற சங்கராச்சாரியர்களுக்கு கூட இந்த மாதிரி பலகம் போடுறதில்ல, ஆசனம் கொடுக்குறது ஆசனம் கொடுக்குறதுன்னா ஒரு கர்ப்பாசனமோ ஒரு கம்பளாசனமோ சின்னதாக அது மாத்திரம்தான் கொடுக்குறது, அது கூட படாது பாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வெக்கமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படி அங்கே பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தேன், அது கூட அதுவும் பெரிய உலகத்தில் ஆரோ ஒருத்தருக்கு தான் கொடுக்குறதுங்கிற மரியாதை, ஒரு சின்ன வியூவில் உட்காராமல் அதுக்கு கீழே ஒரு துணி மாதிரி ஒன்று போட்டுட்டு உட்காடுறதுங்கிறது அதுதான் சுவாமி சன்னத்தில் பெரிய காரியம் அதை இது பண்ணுறதுன்னுட்டு அங்கே பண்ணிட்டுலேருந்து வெக்கமாக போச்சு எனக்கு.
அப்புறம் நம்ம ஊர்ல வந்து பார்த்தேன், அதுக்கு அடுத்த அங்கேயிருந்து யாத்திரை வந்தேன். அப்போ எண்டமன் போர்டு ஏற்பட்டு எல்லாம் வச்சோம். கோவிலுக்குள்ளே நாற்காலியும் மேஜையும் அவள் வரவாளுக்கு அதிகாரிகள் வந்தாலும் அவளுக்கு மரியாதையும் அவள் காஃபியும் வா சாப்பிட்றதும் இங்கே இதுகளும் பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போட்டுது. இதனோட எத்தனையோ பேர் பக்தர் தெரியுது, எத்தனையோ பேர் பக்தாலாம் வராளே இவளை காட்டிலும் இவ பாட்டுக்கும் அங்கேருந்து உட்காந்து பாட்டுக்கும் ஷர்ட்டையெல்லாம் போட்டுட்டு கால் ஷர்ட்டை போட்டு பூட் சுட்டு போட்டாலும் நமக்கு தெரியல. அவளையும் போட்டுட்டு இவாட்டும் நாக்காளில் உட்காந்துருக்குவாது, பக்தாலெலாம் வரவாது. இவா வந்து வேலைக்கு வரவா, சம்பளம் வாங்கிட்டு சீருவா, இவா பக்தால் இருக்கிறவா கொடுக்குறவா, சுவாமியோட பக்தியாக வரவா, சுவாமிக்காக ஏற்பட்ட இடம் இது. சுவாமியோட வீட்டில் இவெல்லாம் வந்து நாற்காலி மட்டும் நெற்காலி மட்டும் இங்கேயானு உட்காடுறதுன்னு தானே. இது என்ன ரொம்ப பெரிய அபச்சாரம் இருக்கு, நாம் ஜெகநாதத்தில் பார்த்ததுக்கும் இதுக்கும் அபச்சாரமாக இருக்கே. இது என்னடாது இவ்வளோ திடீர்னு இப்படி இந்த ராஜாங்கத்தில் எடுத்துன்றதுக்கு இவ்வளோ அக்கிரமாக வந்துட்டுன்னு எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. அதுக்கு ஏதோ ஒரு நிலத்தில் சொல்லவும் சொன்னது. இப்போ அதுக்கு மாறுதல், நீங்கள் தானும் நாற்காலி கறி போட்டு உட்காடுறது ஆஃபீஸ் பண்ணுறதானா கோவிலுக்கு வெளியில் பண்ணுங்கோ, உள்ளே பண்ணுறதானா மேஜையை போட்டுண்டு வெண்ண இது போட்டுண்டு கீழே உட்காந்து ஆஃபீஸ் பண்ணுங்கோன்ட்டு இப்போ சமீபத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்கா. அதே அவருடைய நல்ல எண்ணத்தை காட்டுறது. அதான் நான் ரெண்டு சொன்னேன், உள்ளே கர்ப்பகிரகத்தில் சுவாமிக்கு எப்பகத்தில் டியூப் லைட் போட்டு அவர் கண்ணு வேணும் அவர் தலைவர் எடுக்க முடியாது பண்ணுறதை காட்டணும். அது ஒன்று நிவர்த்தி பண்ணினா இப்போ இந்த காரியம் ஒன்றும் நிவர்த்தி பண்ணியிருக்கா. இது ரெண்டும் ஒரு நல்ல அறிகுறியாக இருக்குது. இப்போ இருக்க முடியான அதிகாரிகள் பண்ணினது மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அதிகாரம் பண்ணது திருப்தியாக இல்லாமல் இருக்குன்னா திருப்தியாக இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை, இருந்தால் திருப்தியாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். திருப்தியாக இல்லாமல் இருந்தானா ஏதோ அவள் நம்ம சொன்னதை கேட்கக்கூடியதாக இருந்தானா இதுதானே இதானோ தனியாக ஒன்றா வாழ்ந்து சொல்லலாமே செய்கிற இவள் செஞ்சது ரெண்டு காரியம் தானே இருக்குது. நான் இன்னொன்றும் சொல்கிறது வந்து இந்த உலகத்துக்குள்ளே எந்த இடத்துல நமக்கு சுத்தமாக ஈஸ்வரனிடத்தில் நாம் சுத்தமான வஸ்துக்கள் அர்ப்பணம் பண்ணிடுவோம்னா நமக்கும் எல்லாம் சுத்தமாக கிடைக்கும். இல்லைனா நமக்கு அங்கே எப்படி அர்ப்பணம் பண்ணுறோமோ அப்படி தான் இங்கேயும் நமக்கு இருக்கும். அங்கே அழுகல் அர்ப்பணம்னா நமக்கெல்லாம் அழுகலாக போயிடும். அந்த மாதிரி அங்கே அழுக்க அர்ப்பணம் பண்ணிங்கன்னா இங்கே உள்ளே அழுக்காக போயிடும் நமக்கு. அதனால் உலகத்துக்குள்ளே அழுக்கு துணிங்கடனா சுவாமி தான் அப்படின்ட்டு அப்படி இருக்கு. நம்ம தேசத்தில் கோவிலில் இருக்கிற சுவாமி தான் உலகத்துக்குள்ளே பெரிய அழுக்கு துணி கருப்பு துணி அப்படின்னு இருக்கு நம்ம இதில். அது நமக்கு தான் அப்படி, நமக்கும் அப்படி தான் நம்ம உள்ள அழுக்காக போய்டுறது. அதனால் அந்த ஞாபகம் நான் வச்சுருந்தோம்னா அது பண்ண மாட்டோம், அங்கே சுத்தமாகவே இருக்கணும், இருக்கிறதுக்குள்ளே சுத்தமாக இருக்கிறது அந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன். அதையும் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கா இந்த மாதிரி. அதனால் அந்த ஒரு அந்த வஸ்திரத்தை சுத்தமாக பார்த்துக்கணும்னுட்டு அதை இவா போட்டு என்ன பண்ணுறது அங்கே இருக்கிறத பார்த்துக்கணும். பாக்கி ரெண்டு காரியமும் டியூப் லைட் எடுத்துடலாம், இந்த ஆஃபீஸ் எடுத்துடலாம், டைரெக்டான காரியம் அது. எப்படி இருந்தால் அது அங்கே கிட்டக்கு இருக்கிறதா கைங்கரியம் பண்ணுவேன் செய்கிற அது ஒவ்வொருத்தர் இடத்துலையும் போய் இவா பார்த்து பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் அதில் பக்தர்களுக்கெல்லாம் அதில் பக்தி இருக்கணும். அந்த பக்தர்களுக்கெல்லாம் பக்தி இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு துணியை கூட நான் தோச்சாவது கொடுக்குறேங்கணும். இல்லைனா அப்பப்போ அவன் எடுத்துன்னு போனாலும் போட்டு நான் ஒரு புது துணியாக நல்ல துணியாக அப்பப்போ பார்க்குறப்பாவது நான் ஒரு சின்ன துணியை கொடுத்து கொடுத்து சுவாமிக்கு இது அர்ப்பணம் பண்ணு இது அர்ப்பணம் பண்ணுன்னு நாம் கிட்டக்கு இருக்கிறது இல்லையாது நம்ம பண்ணிட்டுருக்கணும். ரெண்டாவது ஆறானுங்க இந்த அதிகாரிகள்ட இந்த மாதிரி அழுக்காக இருக்கேன் நான் வந்து நீங்கள் வச்சுக்காதப்பா நான் சொல்லிவிடுவோம் அவள் கூட உத்தரவு பண்ணியிருக்காப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஞாபகம் படுத்தணும் அவளுக்கு. சரி அப்படி ஞாபகப்படுத்துறப்பாவது ஏதாவது புகார் பண்ண போகிறானேன்னு அவளுக்கு ஒரு யோஜனை இருக்கணும் அங்கே இருக்கிறவளுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் பயம் பக்தி ரெண்டோடையும் கலந்து நாமும் கொஞ்சம் நயமாயும் சொல்லணும் பயமாயும் சொல்லணும். அது எல்லாருடைய பொறுப்பு அது. அந்த மாதிரி எல்லாருடைய பொறுப்பு இருந்தால் தான் அங்கே கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அவள் உத்தரவு போட்ட வரைக்கும் அவளுக்கு பண்ணி உண்டு. அதனால் காரியம் நடக்கிறதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த காரியத்தை நடத்தணும் நம்ம. அந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு காரியம் கொஞ்சம் அனுகூலமாக செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இன்னும் சில இடிஞ்ச கோவில்கள் கொஞ்சம் ரிப்பேருக்கு சொத்து இல்லாத கோவிலுக்கு கூட கொஞ்சம் அவளுக்கு இந்த இது வாங்குறால இப்போ என்ன வாங்குற கண்ட்ரிபியூஷன் வாங்கி கொஞ்சம் சேர்ந்துருக்கு. அந்த பணத்திலேருந்து கொஞ்சம் இடிஞ்ச கோவில்கள் இடிஞ்ச கோவில்கள் அந்த மாதிரி ரிப்பேர் பண்ண வேண்டிய கோவில்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறா கொடுத்துருக்கா, அதுவும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கா. அதே மாதிரி பூஜை கீஜைக்கு சொத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக எடுத்து கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அது ஒரு காரியம். இது எல்லாத்தையும் காட்டிலும் அந்த பூஜை சிற்பம் கோவில் கலைகள் அது அப்படியே நடந்து கைங்கறி பண்ணுறதுக்கு பள்ளிக்கூடம் வச்சு அதை நடத்துறது ரொம்ப நல்லது. அநேக குழந்தைகள் சரியாக ஏழைகளுக்கு உபயோகப்படுத்துறது தானே கடைசியில் உபயோக உத்தேசம் அவளுக்கு அந்த ஏழைகளுக்கு இது படிக்கலாம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வைத்தியசாலையும் வைக்கலாம், அந்த வைத்தியசாலையிலையும் எல்லோரும் வந்து படிக்கலாம். அதில் நம்ம நாட்டு வைத்தியங்களையும் அதில் கற்றுக் கொடுக்கலாம், அதுலேருந்து வரவாளுக்கெல்லாம் உபகாரம் பண்ண முடியாது செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் வச்சா ஸ்கூலுக்கு அங்கமாக ஒரு வைத்திய ஸ்கூலையும் வச்சு அதுலேயும் வரவாளுக்கெல்லாம் என்னாமல் இந்த மருந்து இருந்து இதெல்லாம் கொடுக்கலாம். எல்லாம் கோவில் உள்ள தெய்வீக சம்பந்தமான காரியத்தை அனுசரித்தே இந்த காரியங்கள்லாம் நடத்தலாம். அவளுடையாது கொஞ்சம் அதிக பணம் ஏன்னு இருந்து தானே
அசிங்க பண்ண இருக்கிறதுக்கே இடம் இருக்காது, சரியா எல்லா காரியம் நடத்தினு வந்து வேணா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காரியம் தான் சிவனையை செய்யற. தனியா இந்த காரியங்களே தப்பு, கோவிலுன்னு பேர் வைக்கிறது தப்பு. இதான் ஏதோ நாம் மட்டும் லௌகிக்கமா அதை செலவழிக்கணும்னா இவன் சமுத்திரத்துல பெருங்காயங்களுக்கு மாதிரி இருக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. லௌகிக காரியத்துக்கு எவ்வளவு இருந்தாலும் போறாது, இத்தனை கோவில் இருந்தாலும் போறாது, இன்னும் 1000 கோவில் இருந்தாலும் போறாது, வீணா போயிடும் எல்லாம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு அவளுக்கு கொஞ்சம் எண்ணம் இருக்குதுன்னு தெரியுது. இப்போ அதிகாரியில் இருக்கிறவளுக்கு அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்காள்னு தெரியுது. அந்த மாதிரி மாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு SSLC வரைக்கும் அப்படியான ஓரியன்டல் ஸ்கூல்ஸ் வச்சு அதில் கோவிலுக்கு வேண்டிய கலைகளுக்கெல்லாம் ஒரு வாத்தியார் வச்சு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கூட உபகாரம் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் கலைகளை புரிஞ்சு பண்ணலாம். ஏழை பூஜை எதுவும் நடக்காத பொருளுக்கு பூஜைக்கும் கொஞ்சம் சௌகரியம் பண்ணலாம். அதோட கூட இந்த இன்னொன்று செய்யலாம்னு தேசனுக்கு இப்போ பூஜை பண்ணிட்டுருக்கிறவா இருக்காளே, இப்போ பூஜை பண்ணிருக்கிறவா, ஒரு கையம் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறவா, இல்லை கோவில் மணியானியோ அதிகாரிகள் அப்படி இருக்கிறவா, அப்படி இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் வாயில் கொஞ்சம் அக்ஷரம் வரக்கூடியவாள் எல்லாரையும் அந்த ஊர் தேவாரம், இல்லாமல் வேறு விசேஷமான ஒரு தேவாரம், இல்லை அந்த க்ஷேத்திர புராணத்தில் பற்றி ஸ்லோகம், அந்த இப்போ பெருமாள் போனால் சில இடங்களில் பரம்பரையாக நட்டு பண்ணிச்சுட்டுருக்கா, ஒரு வழக்கெடுத்துட்டு அந்த சுவாமியினுடைய ஸ்லோகத்தை தியான ஸ்லோகத்தை சொல்லி அந்த ஆழ்வார் பாட்டிருக்கிற பாடுறதுன்னு சொல்லி கொஞ்ச நாளி அந்த பாதத்தை காட்டி சிரசை காட்டி தரிசனம் பண்ணி வச்சு இந்த மாதிரி பாடியிருக்காரு ஆழ்வார், இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லியிருக்கு இதில் புராணத்தில் அப்படின்னு கொஞ்சம் ரெண்டு ஸ்லோகம் ரெண்டு தமிழ் இதை கொஞ்சம் சொல்லி காட்டுறா நமக்கு பெருமாள் மாத்திரம். சிவங்கூரில் ஒன்றுமே இல்லை, என்ன சொல்லுனா கூட அவட்டும் போய்ட்றா, அவட்டும் இவாளுக்கு தெரியாது, அவட்டும் போய்ட்றா, ஒன்றுமே தெரியாது அவளுக்கு. அவளுக்கும் கொஞ்சம் அநேகமாக தப்பாக சொல்லிகிட்டு இருப்பாள், நல்லா சுத்தமாக சொல்கிறது சில இடங்கள்லாம் சொல்லுவாள், இது அபசம் சுத்தமாக சொல்லிகிட்டு இருப்பாள். அவளும் ஒரு பழக்கத்தினால பெருமாள் இல்லையோ அவளையும் கொஞ்சம் சுத்தமாக சொல்ல சொல்லி அந்த க்ஷேத்திரத்துக்கு ஏற்பட்ட புராண ஸ்லோகங்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டுகள் அப்படி சொல்கிறவாளுக்கு இப்போவே ஏழையாக இருக்காவா, அப்படி சொல்கிறவாளுக்கு ஒரு 5-10 கூட இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த மாதிரி நட்டு பண்ணிவிட்டா கூட ஒரு 5 ரூபா கொடுக்குறேன், கூட ஒரு 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டா அவள் இஷ்டமாக அத்தனை பேர் நட்டு பண்ணிவிடுவா அங்கேருந்து. இப்போவே அவளுக்கு ரொம்ப ஜீவனம் குறைச்சல் அந்த ஜீவனத்துக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு கோவில்லையும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு அதில் இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க முடியாத கோவிலேருந்து அதுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த ஒரு கொஞ்சம் எங்கேயான சர்ப்ளஸ் இருக்குது தானே, அது எப்படி மாற்றுறதுன்னா இந்த மாதிரி புதுசாக இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு பள்ளிவிடம் வச்சு விடலாம். இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நட்டு பண்ணி வச்சுடலான்னா நட்டு அந்த க்ஷேத்திரத்தையோ அல்லது அந்த க்ஷேத்திரத்துக்கு தனியாக புராணமோ தனியாக தேவாரம் இல்லைன்னா பொதுவாக ஈஸ்வரனை பற்றின ஸ்தோத்திரங்களோ ஈஸ்வரனை பற்றின முடியான சம்ஸ்கிருத ஸ்லோகங்களோ வாசிக்க முடியான பிரபந்தங்களோ அதுக்காக தான் 4-5 அப்படின்னு 4-5 நட்டு பண்ணால் கூட போகிறவனுக்கு 5 ரூபா இன்க்ரிமெண்ட்னா கொஞ்சம் அவன் நன்னாவும் செய்வான். சரியாக ஒரு பஞ்சாட்ச உபதேசம் பண்ணணும், பண்ணிட்டு வரணும், அக்ஷாட்ச உபதேசம் பண்ணிட்டு வரணும், நித்தியம் ஜபம் பண்ணணும். அப்படி நீ நித்தியம் ஜபம் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இருந்தியானா உனக்கு கூட கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதுக்கு இந்த சர்ப்ளஸ் உபயோகப்படுறது. இந்த மாதிரி இந்த 2-3 காரியங்களை செஞ்சாலனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வழியிலேயே வந்துட்டுருக்காருன்னு தோன்றது. இப்போ இருக்கிற புதுத்துகளை பார்த்து வேணா நான் இந்த ஆஃபீஸில் நாற்காலில் உட்காரப்படாதுன்னு நான் நினச்சது ஒரு 10 வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன். நான் வடக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு 20 வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன், அது இப்போ கொஞ்சம் பூர்த்தியாச்சு. இந்த டியூப் லைட்டும் எனக்கு அது பிடிக்காமல் இருந்தது, அதுவும் கொஞ்சம் சௌகரியமாச்சு. வஸ்திரங்களுக்கும் ஒரு ஒத்துழைப்பு போட்டிருக்கேன். பாக்கி இருக்க முடியாது இந்த பள்ளிக்கூடம் வைக்கிறதும் இந்த மாதிரி அந்தந்த கோவில் இருக்க முடியாது இவாளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதும் ஆகும். பாடசாலைன்னு சொல்கிறேன், நான் இது புது சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு 2 ரூபா கொடுக்குறது, அவன் 5 ரூபா கொடுக்குறது, அவனுக்கு 2 ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறீங்கன்னா கூட பட்டு சுலோகம் நட்டு பண்ணிவிடுவோம். அங்கே இருக்கிறவன் வரவாளுக்கெல்லாம் சொல்லி ஆகணும் நின்றுட்டு சொல்ல சொல்ல அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி வழியில் அது கொஞ்சம் அதிகரிச்சு பண்ணியா நம்ம ஆகம பாடசாலை தான், அந்த நான் சொன்ன பாடசாலையில் ஆகம பாடசாலைன்னு தனியாக ஆரம்பிக்கக்கூடாது. இந்த SSLC ஸ்கூலில் தான் ஆரம்பிக்கணும், ஓரியன்டல் ஸ்கூல். அதில் ஒவ்வொரு கலெக்டும் வைக்கணும், அதில் எவனோ வந்தாலும் அவனுக்கும் இருக்கணும். இல்லை அந்த கோவிலுக்கு அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவனே வந்தான்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அவனுக்கு உபகாரம் பண்ணணும், ஸ்டைபெண்டு கொஞ்சம் கூட கொடுக்கணும் அவனுக்கு. இந்த மாதிரி முறையில் இதை செஞ்சால் தேவையில்லைன்னு தோன்றது. இதையும் அவள் செய்வாள்னு நினைக்கிறேன். அந்த இந்த மாதிரி அபிப்பிராயம் அவளுக்கு கொஞ்சம் இருந்துருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நடந்ததுன்னா ஜனங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் கொஞ்சம் தெய்வம் பக்தி அதை கொஞ்சம் நம்பிக்கை விடும். ஒன்றும் இல்லாமல் பாழடைஞ்சு கிடந்ததுன்னா என்னத்தையும் அவன் மட்டும் அழுகு துணி கட்டிட்டு அவன் மட்டுக்கும் அனாச்சாரமாக இருந்துருந்தானா நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கே நம்ம குறித்து தோணலை. ஒத்துவும் கோவிலுக்கு வரலன்னா அவன் இஷ்டப்படி அவன் மட்டும் பண்ணிட்டு போகிறான். கோவிலுக்கு போயிட்டு இருந்தால் தான் அவன் என்ன வருவான், அவன் என்ன இருந்தால் தான் நம்ம கோவிலுக்கு போகணும்னு நமக்கும் தோணும். இது ஒன்றுக்கு ஒன்று செங்கிலிப்படையாக இருக்கு சமாச்சாரம்.
முதல்ல அவளையும் சுத்தப்படுத்தணும், நாம எப்படி இருந்தாலும் நாம அதை விடப்படாது, போய் பார்த்து அது நல்லா இருக்காங்கிறத கவனிச்சுருக்கணும் அப்படின்னு, கொஞ்சம் நல்லா இங்கே நடக்கணுங்கிறது நம்ம கவனிச்சுருக்கணும், ஜனங்களும் கவனிச்சுருக்கணும். இவ்வளவும் பண்ணி ராஜாங்கத்தோட மாசம் நிற்கிடுவாது, ஜனங்களுக்கும் அது ஒரு சிரத்த வேணும், அதெல்லாம் நல்லா நடக்கிறதா நடக்கலையாங்கிறத பப்ளிக் ஒப்பீனியன்ங்கிறது ஒன்று இருந்தால் தான் அது எல்லாத்தையும் காட்டிலும் பெரிய ராஜாங்கம் அது. அதனால் பப்ளிக்லேயும் நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு வேணும், நம்ம கோவில்னு நம்ம கோவில் நல்லா நடக்கிறதா நடக்கலையாங்கிறத நம்முடைய ஒரு பொறுப்பாக வச்சுட்டு நடத்தணும். ஒரு மாரியம் கோவிலாக இருந்தாலும் சரி, ஒரு பிடாரி கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லா கோவிலுக்கும் அதுக்கு ஏற்பட்ட முறையில் அது இப்போ மாரியம்மன் கோவில் பிடாரியம்மன் கோவில் கூட அந்த அம்மனை பற்றி ரெண்டு ஸ்தோத்திரங்கள் அவனுக்கு நின்று ஒன்று சொல்லலாம், அவனுக்கு ஏதானும் ஒரு ரூபா கொடுக்குறேன்டான்னு சொல்லலாம், அதுக்கு இருந்தாப்புல அந்த வருமானத்துக்கு இருந்தாப்புல கிராம கோவிலுக்கு முதற்கொண்டு அது கொஞ்சம் நல்லா நடக்கலாம் முன்ன பண்ணதான். அது தவிர இந்த பாரத நடக்கிறதுன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் விசேஷமாக நடக்கிறது, அந்த மாதிரி ஊராரெல்லாம் சேர்ந்து நடத்துகிறா பாரதத்துக்கு அந்த பிரச்சாரம் வந்து தேவஸ்தான என்டோமெண்ட்டில் சில பேர் உபன்யாசத்துக்காக அங்கங்கே பிரச்சாரத்துக்கு வைக்கிறா, உபன்யாசத்துக்கு பிரச்சாரம் வைக்கிறதுக்காரணும் இந்த பாரத பூசாரி போனானே அவனுக்கு தானும் ஒரு அவ ஊரார் கொடுக்கறதோடு கூட ஏன் ஒரு 30 ரூபா 40 ரூபா கூட கொடுக்குறதுன்னு வந்தானா அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவான் சேர்ந்தாவில். அந்த பாரத பூசாரி பண்ணுறவனுக்கே கவர்மெண்ட்ல என்டோமெண்ட்லேருந்து கொஞ்சம் அவனுக்கும் கொடுக்குறான், என்ன கோவிலில் வந்து இடத்துல கிராமதேவத்தைகளுடைய கோவிலையும் அது நம்ம இது பண்ணுறதாகும் என்கரேஜ் பண்ணுறதாகும் இந்த பாரதம் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடங்களில். இவன் என்ன மத பிரச்சாரம் மத பிரச்சாரம்னா பாலிடிக்ஸ் லிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் பிரச்சாரம் எல்லாம் கலந்துடுறாங்க போய் லெக்சர் பண்ணா, அவன் பாரத பூசாரி அதெல்லாம் சொல்லணும் சொல்ல மாட்டான், அவன் இருக்கிற சாஸ்திரத்தில் இருக்கிறத அவன் சொல்லுவான். அதில் அவனுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு பண்ணியிருந்தானா அந்த கலையும் வர குறையாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம், இவளும் என்கரேஜ் பண்ணலன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வழிகளில் அவள் செஞ்சாலன்னா நல்லா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதா அந்த அதிகாரிகளை நமக்கு யாரும் தெரிஞ்சவா இருந்தாலும் அவன்கிட்ட போய் இந்த அபிப்பிராயங்கள் தான் நம்ம சொல்லலாம், தனித்தனியாக ஸ்நேகம் வரவங்கள நம்ம சொல்லி ஏற்பாடு பண்ணலாம், நாமும் நம்மால் ஆன வரைக்கும் இது கைங்கரியத்துக்கு பிரயத்தனம் பண்ணலாம். அந்த கல்வி மூலம் நான் கோவிலுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு இதில் திருநெல்வேலி ஜில்லாவில் பிள்ளையங்கோட்டையிலேருந்து ஒரு கட்டில் இருக்குது, பாளையங்கோட்டையில் இருக்குது, பாளையங்கோட்டையே பிள்ளையங்கோட்டை தான் நமக்கு இல்லை, பிள்ளையங்கோட்டை தானே நமக்கு பாளையங்கோட்டை கட்டில் சரி அங்கே அங்கூர் இருக்கிறதுக்கு காரணம் பிள்ளையங்கட்டிலேருந்து ஒன்று இருக்குது. அந்த கட்டிலையில் அநேகமாக ஒரு 80,000 ரூபா அநேக ஊர்கள் நிலம் இருக்குது அந்த கட்டிலைக்கு, அந்த கட்டிலையிலேருந்து அநேக கோவில்களுக்கு ஒரு கால பூஜை இப்போ பச்சை மொழியார் கட்டில மாதிரி, இப்போ மணந்தியார் கட்டில் பச்சை மொழியார் கட்டில் இங்கே இருக்கு இல்லையா அந்த மாதிரி அங்கே ஒரு கட்டிலேருந்து இப்போ பச்சை மொழியார் கட்டிலேன்னா எல்லா ஊர்லேயும் இருக்குது, புத்திரோடு ஊரில் இருக்குது, கும்போணத்தில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, ஒவ்வொரு கஷேத்திரத்துலையும் பச்சை மொழியார் கட்டில இருக்குது. அந்த மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு காலத்துடைய பூஜை அதில் வந்து நடந்துருது. அந்த கட்டில் இவருடைய விசிறுத்தி அவசர ஒருத்தர் வந்தார், நான் காஞ்சிபுரத்தில் வந்து நோக்கணும், காஞ்சிபுரத்துலேயே இருந்தார் அவர் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இப்போ அப்படியே போட்டு அந்த கட்டிலையில் கொண்டே போட்டிருக்க அவரை அவர் அது தவிர காஞ்சிபுரத்தில் இன்னொருத்தர் இருந்தார், இவர் பேருடைய இன்னொரு கைங்கிற இருந்தார் ஒருத்தர், அவர் இப்படியே இந்த அநாச பிரதேசங்களில் சம்ஸ்காரம் இந்த கோவிலில் அவர் ஒரு அவர் சர்க்கார் உத்தியோகத்தில் இருந்தார் ஒருத்தர், இந்த அநாச பிரதேசங்கள் இருந்தானா அவர்களுக்கு சம்ஸ்காரம் பண்ணுற கைங்கரியம், பாக்கி இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி இருந்தானா அவருக்கு பிரசாதம் கொடுக்குற கைங்கரியம், இந்த மாதிரி நல்ல ஒரு திருப்பாவை திருப்பாவை இந்த மாதிரி உற்சவங்கள் பண்ணுற கைங்கரியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர் காஞ்சிபுரத்தில். இவர் இன்சிடியாக இருந்தார் காஞ்சிபுரத்தில், இப்போ பாளையங்கோட்டில் இருக்கிறவர், அவரும் காஞ்சிபுரத்தில் ஒரு சர்க்கார் உத்தியோகத்தில் இருந்து இந்த கைங்கரியங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார், மடத்தில் இருந்து கேட்டுட்டு நான் சொல்கிறபடி பண்ணிட்டு இருந்தேன். இவர் ரெண்டு பேருக்கும் ஒரே பேர், பேர் மாத்தம் ஒரே பேர், காஞ்சிபுரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இருந்தால் நிச்சயம் மடத்துக்கு வந்துட்டுருப்பா இவர் ரெண்டு பேரும், இவர் ரெண்டு பேரும் சேர்த்து இப்போ பாளையங்கோட்டில் போட்டிருக்கா, அவரையும் பாளையங்கோட்டுக்கு வந்துட்டா, இவரையும் பாளையங்கோட்டுக்கு வந்துட்டா, இப்போ பாளையங்கோட்டை ஒருத்தர் வந்துருக்காருங்க, அவர் இந்த கட்டளைக்கு இவர் இருக்கார், டியூட்டி ஆஃபீஸில் இருக்கார். அவரை பார்த்த உடனே ஞாபகம் வந்து எனக்கு இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த கோவிலுடைய பணத்தை எந்த மாதிரி அந்த சர்ப்ளஸ் இருந்தானா அதை எப்படி உபயோகப்படுத்தலாம்ங்கிற, சர்ப்ளஸ் வர்றதுங்கிறதே சந்தேகம், சர்ப்ளஸ் உண்டு பண்ணியிருந்தாலும் எப்படி உபயோகப்படுத்தலாம்ங்கிறத என் அபிப்பிராயத்தை நான் வேறு காதல் விட முடியாது சொல்லணும்னுட்டு நினச்சிட்டு இருந்தேன். இவர் வந்த உடனே சந்தர்ப்பம் பண்ணியிருந்து ஓஹோ இன்னைக்கு சொல்லிடலாம் அதுன்னுட்டு ஒரு சிலிண்டர் இருந்தால் இருந்த மாதிரி அது நடக்கிறதுன்னுட்டு அதனால சொல்லலாம்ட்டு. அதனால் இப்போ அதிகாரிகள் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கா, அனுகூலமாக இருந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் அவளுக்கு காதில் விழுந்துருந்தானா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்போதுக்காக தான். ஏதோ ஈஸ்வரனுக்கு நாம் செய்கிறது ஏழைகளுக்கெல்லாம் செய்கிறது வேற இல்லை, ஈஸ்வரனுக்கு செய்கிறது இல்லை, ஈஸ்வரனுக்கு செஞ்சு தன் மூலமாக ஈஸ்வர சக்தியோட ஏழைகள்லாம் சாப்பிட முடியா ஒரு வழி கேட்டதான் நம் க்ஷேமமாக லோகக்ஷேமமாக இருக்கிறதுக்கு காரணம். நம பார்வதி பதையே.
பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷேத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்தியர்த்தம் குரு பாத பூஜாம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம். பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஸ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராச்சர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஸ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராச்சர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. பயாபஹாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹார தாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ. தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமய ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ.
கனகாபிஷித்தாய நமஹ. ஸ்வர்ண பில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக பாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்த கத கீர்த்தயே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தயே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலோஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு எது சௌரியமோ அதுபடி நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தை பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது.
பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அண்ணனடையாறு அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே நெட்டையிலாவுடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு
என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலனிடற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம். பெரிவா சரணம். பெரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரிவா சரணம்.